ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் நகட்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக, டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றத விட வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஈவினிங் டைமில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சிச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். வெளியில் உள்ள லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தான் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கு உப்பு படுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ சிக்கன் ரெடி பண்ணிடலாம். 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளாக்ஸ் இது 1/4 ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். ஓரிகானோ இதுவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், இதுவும் ஆப்ஷனல் தான். ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதே இப்போ குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஆயில ஹீட் பண்ண வச்சுட்டு நம்ம இதை வந்து டிப் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிடலாம். இப்போ பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம அதை டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நக்கட்ஸை மாவில் ஒரு டிப் பண்ணி பிரெட் கம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அப்போ ஃப்ரை பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடம் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம திரித்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸில் பவுடரில் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ இதில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக உள்ளே குக் ஆகி கொஞ்சம் டபுள் ஆகும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு ஒரு 1 மினிட்ல நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக மேலே வந்தாச்சு. இப்போ நம்மளோட நக்கல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, இப்படி நான் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட நக்கட்ஸ் ரெடி ஆயாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலை நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.